யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா. அருள் பொழியும் தனிமுகிலே ஆனந்த பரவெளியில் அருணன் என மிதந்து வரும் பூரணமே, ஆத்ம ஞான திரளமுதே என்றெல்லாம் திரு பெரியசாமி தூரன் அவர்களால் பாடப்பெற்ற திருவண்ணாமலை மகானை ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீராமனாக இன்று கும்பிடுகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் சிவபெருமானாக வணங்குகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் அவருடைய சமாதி மந்திருக்கு வந்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு பிரார்த்தனைகளை பூர்த்தி பெற்று மனதுக்கு அமைதியோடு திரும்புகிறார்கள். ஏன், அவருடைய திருநாமம் ஒரு பெரிய மந்திரமாகி அன்பர்களின் உள்ளங்களை ஆட்கொண்டு பெரிய அற்புதங்களை செய்து வருகிறது. அழைத்த மாத்திரத்தில் உதவியும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் கிடைக்கப் பெறுகின்றனர் மக்கள். இது என்ன அதிசயம்? யார் இந்த மகான்? இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவர் எங்கிருந்து வந்தார்? எப்படிப்பட்ட தியாக வாழ்வை வாழ்ந்தார் என்றெல்லாம் கேள்விகள் எழுகின்றன அல்லவா? பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார், சென்னை சத்சங் சமிதி தலைவர் திரு ஜி வெங்கட்ராமன் அவர்களும், அவருடைய மகள் திருமதி அனுஷாவும், மற்றும் பல அன்பு உள்ளங்களும் சேர்ந்து பகவானுக்கு ஒரு பெரும் சேவையாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாலப்பருவத்திலிருந்து மகாசமாதி வரை பல படக்காட்சிகளோடு ஒரு அறிமுக குறும்படமாக வெளிக்கொணர்ந்துள்ளது நம் நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியது. பார்ப்பவருக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் வாழ்வுக்கு ஒரு புதிய ஒளியையும் தரும் படம் என்பதில் சந்தேகமில்லை. அன்னாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி மேலும் பல அரிய பாராட்டுக்குரிய முயற்சிகளை செய்து பகவானுடைய திருநாமத்தையும் அவருடைய உபதேசங்களையும் மனதை தொடும் அனுபவங்களையும் எல்லா அன்பர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஜெய் யோகிராம் சரத்குமார். குழந்தை பகவான் யோகிராம் சரத்குமார் வாழ்க்கை சரிதம். நம் இந்தியாவிற்கு பாரத தேசம் என்று பெயர். இதற்கு ஞானத்தின் ஒளியில் திளைக்கும் பூமி என்று அர்த்தம். ஆதி காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து மணி மணியாய் பல தவ புதல்வர்களை ஈன்ற பெருமை பாரத மாதாவிற்கே உரிய தனிச்சிறப்பு. இதில் திருவண்ணாமலை ஒரு பெரும் ஆன்மீக நகரமாய் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ரமண பகவானால் உலகத்தின் ஆன்மீக ஹிருதயம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதில் இருக்கும் மலையே சிவனாராக கருதப்படுகிறது. ஆதியில் சிவன் அடிமுடி காணப்படாத ஒரு நெருப்பு மலையாக காட்சி தந்த இடம். அந்த நெருப்பு மலையே குளிர்ந்து குளிர்ந்து காலப்போக்கில் இன்றைய கல்மலையாய் காட்சி தந்து லட்சக்கணக்கான மக்களை, அதிலும் குறிப்பாக ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்கும் மலையாக திகழ்கிறது. இதில் சமீப காலத்தில் மிகப்பெரிய மூன்று தவ புதல்வர்கள் அருளாட்சி செய்து வந்து இருக்கிறார்கள். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் காமாட்சி ஆட்சி புரியும் காஞ்சிபுரத்திலிருந்தும், ஸ்ரீ ரமணர் மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரையிலிருந்தும், யோகிராம் சுரத்குமார் விசாலாட்சி ஆட்சி புரியும் காசி நகரத்திலிருந்தும் இங்கு வந்து அருளாட்சி செய்து இந்நகரை மேலும் சிறப்பித்தவர்கள். பகவான் யோகிராம் சுரத்குமார் உத்தரப்பிரதேசத்தில் பலியா மாவட்டத்தில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நர்தரா என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் பக்திமிக்க
பூமிகார் பிராமண தம்பதிகளுக்கு 1918 வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மகனாக அவதரித்தார். சிறு வயது முதலே கங்கை கரையில் கூடும் சாதுக்களின் சங்கத்தை விரும்பி நாடி பல இரவுகள் அவர்களுடனேயே தங்கினார். தந்தையின் மடியில் இராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை கண்கள் பளபளக்க கேட்ட குழந்தைக்கு சாதுக்கள் பசியோடு சென்றால் பொறுக்காதாம், ஓடி வந்து வீட்டில் உள்ளவர்களுக்காக அம்மா செய்து அடுக்கியிருக்கும் ரொட்டிக்களை அப்படியே அள்ளிக்கொண்டு போய் கங்கை கரையில் உள்ள சாதுக்களுக்கு கொடுத்து விடுவாராம். இவருடைய தாய் இந்த தெய்வ குழந்தையை என் சாத்வி குழந்தை என்றே அழைப்பாராம். இவர் கிராமத்தின் அருகில் உள்ள பள்ளியில் படித்து வந்தபோது அடிக்கடி தனிமையை நாடி தியானத்தில் இருப்பது வழக்கம். நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் வீட்டில் அம்மாவுக்கு வேலைகள் செய்யக்கூட உதவியாக இருப்பாராம். 12 வயதில் ஒரு முறை மாலை வேளையில் நம் பகவான் அருகில் இருந்த கிணறு ஒன்றில் தண்ணீர் எடுக்கச் சென்றார். கிணற்று விளிம்பில் ஒரு சிறிய பறவை இருந்தது. அதை துரத்த எண்ணி விளையாட்டால் தன் கையில் உள்ள கயிற்றை வீசினார். அந்த பறவை அடிபட்டு கீழே விழுந்து இறந்து விட்டது. அதை காப்பாற்ற எவ்வளவு முயற்சித்தும் பலனில்லை. அழுது அழுது செய்வதறியாது துயரத்தில் ஆழ்ந்த பாலகனுக்கு முதல் முறையாக பிறப்பு இறப்பு பற்றிய சிந்தனை எழுந்தது. ஆழ்ந்த துயரம் துன்பம் என்றால் என்ன என்று அனுபவத்தில் உணர முடிந்தது. மேலும் அதுவே அவருடைய தந்தையின் வேலை என்று அவர் எப்போதும் குறிப்பிடும் எதிர்கால மக்களின் சேவைக்கு அடிகோலியது எனலாம். அது அவரை மேலும் மேலும் தனிமையை நாடி தியானத்தில் ஆழ தூண்டியது. நம் பகவான் 16 வயதில் ஒரு முறை சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி காசி சென்று விட்டார். காசி விஸ்வநாதர் கோவிலில் நின்றபோது எங்கும் ஒளி வெள்ளம். அதை கண்டு திளைத்து சுய நினைவற்றவராய் நின்றார். பின் அங்கிருந்து சாரநாத் சென்றார். முதன் முதலில் புத்தர் தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்த இடம் அது. அங்கு உள்ள பெரிய ஸ்தூபியின் அருகில் நின்றபோது நம் பகவான் மீண்டும் ஆழ்ந்ததோர் இன்பத்தில் தன்னை மறந்து நின்றார். இருப்பினும் வீடு திரும்பி தன் பள்ளி படிப்பை முடித்தார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டமும் பாட்னா பல்கலைக்கழகத்தில் பிடியும் முடித்தார். இந்த காலங்களில் ஸ்ரீ கபடியா பாபா என்ற ஒரு மகானின் தொடர்பு கிடைத்தது. அவருடைய சத்சங்கத்திலும் தனிமையில் கங்கை கரையில் தியானத்திலும் அடிக்கடி ஆழ்ந்து விடுவார். இதற்கிடையில் வட இந்திய வழக்கப்படி 21 வயதில் குமாரி ராமரஞ்சனி தேவியுடன் திருமணம் நடந்து இல்லற வாழ்வில் இருந்தார். பள்ளியில் ஆசிரியர் வேலை செய்து வந்தார். ஸ்ரீ கபடியா பாபா இவருடைய கையை தன் கையில் பிடித்து கொண்டு ஒரு நாள் இந்த கையில் என்னை விட அதிக சக்தி கூட போகிறது என்று பாராட்டினாராம். ஒரு முறை நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் எங்கோ நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரல் அசரீரியாக ஒலித்தது. What you're doing is not your work. This is Vivekananda calling you. அது விவேகானந்தன் உன்னை அழைக்கிறேன், நீ இப்போது செய்து வரும் வேலை அல்ல உன் வேலை என்று கூறியது. முதல் தடவை சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் காணாது போகவே அதை தன் பிரமை என்று நினைத்தார். மறுபடியும் ஒரு நாள் அது ஒலிக்கவே சந்தேகமின்றி அது சுவாமி விவேகானந்தரின் அழைப்பு என்று தெரிந்து கொண்டார். தன்னை இன்னும் தீவிரமாய் ஆன்மீக சாதனையில் ஈடுபடுத்தி கொண்டார். நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் நெருப்பில் சமைத்த உணவை அறவே தவிர்த்து 9 வருடங்கள் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் பாலையும் மட்டுமே சாப்பிட்டு வந்தார். மேலும் அவர் ஒவ்வொரு வருட நவராத்திரியின் போதும் மிக தீவிரமாக விரதம் இருந்து தியானத்திலேயே மூழ்கியிருப்பார். 9 நாட்கள் முடிந்து 10வது நாள் அவர் தவத்தில் மெலிந்த உடலோடு தம் மாணவர்கள் உடன் வர தள்ளாடியபடியே கங்கை கரைக்கு சென்று கங்கை நீர் அருந்திதான் தன் விரதத்தையே முடிப்பார். சுவாமி தன் உடலையும் தெய்வீகமாய் வைத்திருப்பதன் அவசியமே அதற்கு காரணம். இவருடைய சாதனா தவமும்
கபடியா பாபாவின் அருகாமையும் இவரின் ஆழ்ந்த ஏக்கமும் இவரை எல்லோரையும் போல இல்லற வாழ்வில் இருக்க விடவில்லை. கடவுளை அடைவதையே லட்சியமாய்க் கொண்டார். ஸ்ரீ அரவிந்தரின் லைட்ஸ் ஆன் யோகா என்ற யோகத்தை பற்றிய விளக்க உரையை நம் பகவான் படிக்க நேர்ந்தது. எல்லாமாய் சேர்ந்து இவருள் இருந்த கடவுள் ஏக்கம் என்னும் எரியும் தெய்வீக நெருப்புக்கு எண்ணெய் வார்த்தது. கடவுளை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டதால் பள்ளியிலிருந்து நீண்ட விடுப்பு எடுத்து ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் செல்ல முடிவு செய்தார். ரயிலில் ஏறி பயணித்த போது சில மணி நேரங்களில் டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட் கேட்டார். நம் பகவான் ஜிப்பா பாக்கெட்டில் கைவிட்டார். பையில் ஒன்றுமில்லை. ஏன் பையே இல்லை? அடியில் கிழிக்கப்பட்டு அத்தனை பணமும் டிக்கெட்டும் பறிபோயிருந்தன. ரயிலில் முண்டையடித்து ஏறும் கூட்டத்தில் யாரோ பிக் பாக்கெட் அடித்திருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சி நம் போல் சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தால் இதையே அவசகுணமாக எடுத்துக்கொண்டு பயணத்தையே நிறுத்தி இருப்போம். ஆனால் நம் பெருமானோ இது கடவுள் தனக்கு பணம் சார்ந்த வாழ்க்கை கூடாது என்று உணர்த்துவதாக எண்ணி பணத்தை ஒரு பலமாக நினைப்பதையே கைவிட்டார். ரயிலில் இருந்த சக பயணிகள் பணம் போட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேஷன் வரையில் டிக்கெட் வாங்கி கொடுத்தனர். மீதி தூரத்தை நடந்தே சென்று அங்கிருந்த ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டரிடம் பேசிய போது அங்குள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களாகவே முன்வந்து நம் பகவானுக்கு பாண்டிச்சேரி வரை செல்வதற்குரிய பணத்தை திரட்டி கொடுத்தனர். நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் உள்ளே நுழைகையிலேயே அவருக்கு ஒரு பேர் அனுபவம் கிட்டியது. அவர் உடல் மனம் இரண்டையுமே ஒரு பேர் அமைதி ஆட்கொண்டது. அதை பற்றி பின்னால் தன் பக்தர்களிடம் சொல்லும் போது, இந்த பிச்சைக்காரனுக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில்தான் பேரமைதி என்ற உள்ளுணர்வு ஏற்பட்டது என்றார். நம் சுவாமி அங்கே இருந்த போது பாண்டிச்சேரி அன்னையின் கீழ் ஆசிரமம் செயல்பட்ட விதம் அவரை ஈர்த்தது. பின்னால் தன் பக்தை ஒருவரிடம், அரவிந்தர் ஆசிரமத்தில் 2000 பக்தர்கள், ஸ்ரீ அரவிந்த அன்னை அவர்களுக்காகவே அங்கு தங்கி சேவை செய்கிறார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அங்கு சில மாதங்கள் இருந்து பின் திருவண்ணாமலை வந்து பகவான் ஸ்ரீ ரமணரின் முன்பு அமரத் தொடங்கினார். அவருடன் இருந்த அந்த 2 மாதங்களில் பல இறை அனுபவங்கள் ஏற்பட்டன. சுவாமியின் இறை உணர்வு புதிய ஆழங்களை தொட்டது. எனினும் நிரந்தர சமாதி நிலை கிட்டவில்லை. ஒரு முறை ஒரு பக்தர் ஸ்ரீ ரமணரின் முன்பு ஏதோ குறிப்பிட சுவாமியின் உள்ளுணர்வு அங்கே செல்ல தூண்டியது. சுவாமி 2 முறை ஆனந்தாசிரம் சென்று பப்பாவை தரிசனம் செய்தார். இருப்பினும் மீண்டும் இமயமலைக்கு சென்று விட்டார். 1950 அங்கிருந்தபடி ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ ரமண மகரிஷியும் மகா சமாதி அடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றார். மீண்டும் பப்பா ராமதாசிடம் செல்ல உள்ளுணர்வு தூண்டவே 3 முறையாக 1952 பப்பா ராமதாசரை நாடி சென்றார். இம்முறை பப்பா ராமதாசரும் அவரும் சந்தித்த விதம் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. ஒரு பாசமுள்ள தந்தை வெகு நாட்களுக்கு பிறகு வரும் மகனை எதிர்கொள்ளும் வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் மேலிட பப்பா 34 வயதேயான இளைஞர் ராம்சுரத்குமாரை அன்புடன் வரவேற்றார். மேலும் சுவாமியின் வாழ்வில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்த இறை அனுபவங்களை அப்படியே நேரில் கண்டது போல் கூறியது இளைஞர் ராம்சுரத்குமாரை அசர வைத்தது. அங்கேயே பப்பாவை சார்ந்து தங்கி இருக்கலானார். ஒரு நாள் பப்பா அவர்கள் ஒரு பக்தைக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திர தீட்சைக்கு முறைப்படி ஏற்பாடு செய்து அவருக்கு வழங்கினார். அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர் ராம்சுரத்குமாருக்கு திடீர் என்று இறை உந்துதலால் தானும் பப்பாவிடமிருந்து தீட்சை பெற வேண்டுமென்று பேராவல் மேலிட்டது. அங்கிருந்த சுவாமி சச்சிதானந்தா அவர்களை அணுகி
தன் விருப்பத்தை தெரிவித்தார். அப்போது அவர், தாங்களே பப்பாவை அணுகி கேளுங்கள் என்று வழிகாட்டினார். உடனே இளைஞர் ராம்சுரத்குமார் பப்பாவை அணுகி வேண்ட பப்பா புன்னகையுடன் அவரை அங்கேயே மண்ணில் அமர்த்தி எந்த விதமான சடங்குகளும் இல்லாமல் அவர் காதில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று ஓதினார். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஓம். பின்னர் ஒரே ஒரு கட்டளையிட்டார். இந்த நாமத்தை 24 மணி நேரமும் ஓயாமல் சொல் என்பதே அது. குருவின் அந்த உத்தரவு அவர் உள்ளத்தில் குறித்தப்பாது வீழ்த்தும் ராமபாணமாக பாய்ந்து மிக வீரியத்துடன் வேலை செய்ய ஆரம்பித்தது. நம் சுவாமியும் அருகில் இருந்த மஞ்சப்பொதி மலையில் ஒரு குகையில் சென்றமர்ந்து நாமத்தை இடைவிடாது ஜபிக்கலானார். சாப்பாடு தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து ஆழத்தில் சென்றார். 6 பகல் 6 இரவு அவ்விதம் இடைவிடாத ஜபத்தில் ஆழ்ந்த ராம்சுரத்குமாருக்கு 7வது நாளன்று பேரனுபவம் கிட்டியது. இதை பற்றி சொல்லும் போது இந்த பிச்சைக்காரன் 6 நாட்கள் தான் சொல்லியிருப்பான், 7வது நாள் என் குரு பப்பா ராமதாசர் இந்த பிச்சைக்காரனை முற்றிலும் கொன்றுவிட்டார். அவர் தாமரை பாதங்களில் இந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான். அதன் பிறகு என் தந்தை மட்டுமே இந்த உடலில் இருக்கிறார். அவரே எங்கும் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிடுவார். His Nigger passed away in 1952 and the Lord was later stopped from the transfer. What an incident! All the world will go. Every day inside, outside, nothing else in the world. Past, present, future, here, there, anywhere, everywhere. All the world will go. அதன்பின் அந்த தெய்வீக குழந்தை ஒருவித உன்மத்த நிலையிலேயே இருந்து வந்ததால் ஆனந்தாசிரமத்தின் மற்ற பக்தர்களில் இருந்து தனிப்பட்டு இருந்தார். அடிக்கடி தன்னை மறந்த நிலையில் ராமநாமம் பாடுவதும் ஆடுவதும் உன்மத்த நிலையில் கீழே தரையில் உருளுவதும் போன்ற பல பாவனைகள் ஏற்பட்டன. இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது கஷ்டமாயிருந்தது. இந்நிலையில் பப்பா ராமதாசர் அவரை கூப்பிட்டு, வீட்டில் வளரும் மரம் பலவீனத்துடன் இருக்கும், காட்டில் வளரும் மரம் பலவித பருவ மாற்றங்களால் திடமாய் மிக உறுதியாக நிற்கும், அதனால் இங்கிருந்து நீ வெளி உலகிற்கு செல்ல வேண்டும் என்று கூறி, எங்கு செல்வாய் என்று கேட்க, பகவானின் உள்ளிருந்து சட்டென்று திருவண்ணாமலை என்று பதில் வந்தது. ஆனால் அவர் திருவண்ணாமலை வந்து சேர 7 வருடங்கள் பிடித்தன. அந்த 7 வருடங்களும் குமரி முதல் இமயம் வரை கடவுளின் இச்சைப்படி உள்ளுணர்வு உந்துதலில் கையில் காசு கூட வைத்துக் கொள்ளாமல் பிச்சைக்காரன் போன்று சுற்றித் திரிந்தார். இதில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பல. ரயிலில் டிக்கெட் வாங்காமல் பயணம் செய்யும் போதெல்லாம் நள்ளிரவில் எங்கோ காட்டு பிரதேசங்களில் இரக்கமின்றி வெளியே தள்ளப்பட்ட நேரங்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் உணவின்றி அலைந்ததுண்டு. பின்னால் அவர் தன் பக்தர்களிடம், எல்லா மாநிலங்களையும் விட குஜராத்தில் மட்டுமே அன்னையர் இரக்க ஸ்வபாவத்தோடு இந்த பிச்சைக்காரனுக்கு உணவிட்டனர், அது மகாத்மா காந்தியின் பூமி அல்லவா என்பார். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் நம் பகவானுக்கு உண்ண ஒன்றும் தராமல் விரட்டி விட்டதோடு நாயை அவர் மீது ஏவிவிட இரத்த காயங்களோடு திரும்ப நேரிட்டது. மேலும் சில இடங்களில் எல்லாம் நாள்பட்ட நன்கு உலர்ந்த சப்பாத்திகளை அதை மிருதுவாக்க எந்த ஒரு திரவமும் இன்றி ஏதோ பெரிய தானம் செய்வது போல இவர் கைகளில் போடுவார்களாம். அவர் பட்ட துன்பங்கள் பல. பின்னால் பிச்சைக்காரர்களை துரத்திவிடும் இந்த கொடுமையை பற்றி கலங்க கூறுவார். மற்ற வெளிநாடுகள் போல இந்தியாவில் பிச்சைக்காரர்களை ஒழிக்க கூடாது. வேதங்கள் பிச்சைக்காரர்களை அனுமதிக்கின்றன. பெரிய பெரிய மகான்கள் பிச்சைக்காரர்கள் வடிவில்தான் வருவர்.
இந்தியா மகான்களின் லீலா பூமி என்று கூறுவார். கடவுளுக்குரிய அத்தனை சக்தியும் தன்னுள் அடக்கி கொண்டு அனாதை பிச்சைக்காரனாய் சுற்றி திரிந்தது எப்பேற்பட்ட விந்தை! ஆனால் மக்களின் மனோபாவங்கள், துயரங்கள், தோஷங்கள் அனைத்தையும் நேரில் கண்டறிந்த அனுபவங்கள் அவருடைய எதிர்கால மக்கள் சேவைக்கு மிகவும் உதவியாயிருந்தது. நம் பகவான் யோகிராம் சரத்குமார் 7 வருடங்களுக்கு பிறகு 1959 திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார். மீண்டும் அங்கு அவருக்கு உண்ண உணவோ தங்க இடமோ தர யாரும் முன்வரவில்லை. உன்மத்த நிலையில் வீதி வீதியாய் சுற்றித் திரிந்தார். பின் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு புன்னை மரத்தடியில் அமர்ந்து தன் தந்தையின் வேலையை செய்ய தொடங்கிவிட்டார். சிறிது சிறிதாய் மக்கள் இவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரர் இல்லை என்பதை உணர்ந்து தன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இவரிடம் வர ஆரம்பித்தனர். கொட்டும் மழையானாலும் கொதிக்கும் வெயிலானாலும் அதுவே அவருடைய வீடு. ஆங்காங்கே கிழிந்து தொங்கும் அழுக்கு உடை, கலைந்த தலை, கண்களில் இறை ஒளியின் பிரகாசம், கருணை தோய்ந்த முகம், தன்னை பிச்சைக்காரன் என்றே சொல்லிக் கொண்ட இந்த அருட்பேரரசர் தன் அருளாட்சியை மிக கம்பீரமாக ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக செய்து வந்தார். பலதரப்பட்ட மக்கள் இவரிடம் வர ஆரம்பித்தனர். உயர்மட்ட அரசியல்வாதிகள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், விஞ்ஞானிகள், இசைக்கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மட்டுமின்றி பாமர மக்களும் சாமி சாமி விசிறி சாமி என்று அன்புடன் அழைத்து அவர் காலடியில் வந்து அமர்ந்தனர். பகலில் புன்னை மரத்தடியில் தங்கிய பகவான் இரவு நேரங்களில் சில சாக்கு மூட்டைகளோடு டவுன் வரை வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே இருக்கும் கடை வாசல்களில் படுத்துக் கொள்வார். இந்த காலங்களில் அவர் அடிக்கடி ஸ்ரீராமா ஜெயராமா என்று பாடிக்கொண்டு நர்த்தனமாடியபடி வீதிகளில் செல்வார். ஸ்ரீராமா ஜெயராமா ஜய ஜெயராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஜய ஜெயராமா. மற்றும் சில சமயங்களில் பாரத மாதா கி ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய் என்றும் கோஷமிட்டபடி வீதிகளில் நடமாடுவார். இவரது தோற்றத்தையும் நடையுடை பாவனையையும் கண்டு வீதியில் ஓடித்திரியும் சிறுவர்கள் இவரை பைத்தியம் என்று கேலி செய்து கற்களையெல்லாம் விட்டெறிவர். அந்த காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு மிக தீவிரமாயிருந்த சமயம். அதனால் உள்ளூர் அரசியல்வாதிகளின் கையாட்கள், கூலிப்படைகள் இவரை துரத்தி துரத்தி அடித்து போடுவார்கள். இவர் வடநாட்டை சேர்ந்தவர், ஹிந்திக்காரர் என்ற ஒரே காரணத்தினால் அவரை பல விதங்களில் துன்புறுத்தினார்கள். பலமுறை அவர் வீதியில் செல்லும் போது அவர் மீது காரையோ லாரியையோ வேகமாக ஓட்டி கொல்ல பார்த்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் உள்ளிருந்து அவரை இயக்கி வந்த தெய்வமே அவரை காப்பாற்றியதாக சொல்லுவார். அவர் செல்லும் பாதைகளில் கண்ணாடி துண்டுகளை அள்ளி தெளித்திருப்பார்கள். சுவாமி தன்னை மறந்த நிலையில் பாடி பாடியபடி செல்லும் போதும் இரவு டவுன் நோக்கி செல்லும் போதும் அவை அவர் காலில் தைத்து ஆங்காங்கு ரத்தம் வெளிவருமாம். பகவான் ஆரம்ப காலங்களில் திருவண்ணாமலை மார்க்கெட் அருகில் உள்ள ஒரு பொறிகடலை கடைக்கு அடிக்கடி சென்று அங்கிருக்கும் கடைக்காரரிடம் ஹிந்தியில் பேசுவது வழக்கம். சில சமயம் தேநீரும் குடிப்பது உண்டு. ஹிந்தி எதிர்ப்பு கலவரம் நடந்து கொண்டிருந்த சமயம் ஒரு முறை சுவாமி வழக்கம் போல அந்த கடையில் நுழைந்த போது எதிர்பாரா விதமாய் அந்த நண்பனாயிருந்த கடைக்காரனும் இன்னும் 2-3 உள்ளூர் கூலிப்படையினரும் சேர்ந்து கொண்டு சுவாமியை சூழ்ந்து தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கள், ஹிந்தி ஒழிக என்று சொல்லுங்கள் என்று மிரட்டி இருக்கிறார்கள். பகவானும் நான் தமிழ் வாழ்க என்று சொல்கிறேன், ஆனால் ஹிந்தி ஒழிக என்று ஒரு காலம் சொல்ல மாட்டேன் என்று கூறவே
அவரை தரதரவென்று இழுத்துச் சென்று அங்கிருந்த சாக்கடையில் தள்ளி மீண்டும் மிரட்டவே, நம் பகவான், மீண்டும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். இந்த பிச்சைக்காரன் ஒருபோதும் ஹிந்தி ஒழிக என்று சொல்ல மாட்டான் என்று கூறி மறுத்திருக்கிறார். உடன் அவர்கள் கையில் ஒரு குச்சை எடுத்து அவர் மூர்ச்சையாகும் வரை அவர் வாயிலேயே அடித்து கொண்டிருந்தார்களாம். மனிதர்களே மனிதர்களுக்கு செய்யும் கொடுமைகள்தான் எத்தனை! அதுவும் ஒரு பெரிய மகாத்மாவிற்கு இவ்விதம் நடந்திருப்பது கொடுமையிலும் கொடுமையல்லவா? அவர் அவ்வளவு சக்திகளை தன்னுள் அடக்கி வைத்திருந்தாலும் ஒன்றுமே செய்யாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அதை தந்தையின் ஆசிர்வாதமாக ஏற்றுக்கொண்டார். உணவு கிடைத்தால் தந்தையின் அருள், நான்கு நாள் உணவு கிடைக்காவிட்டாலும் தந்தையின் அருளே, தந்தையின் அருளன்றி ஒன்றுமில்லை என்று இயல்பான சரணாகதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். சில சமயம் அவர் இரவில் பாத்திரக்கடை வாசலில் படுத்திருக்கும் போது உள்ளூர் ரவுடிகள் அவர் முகத்தில் மிளகாய் பொடி தூவிவிட்டு ஓடிவிடுவார்களாம். ஒரு முறை பகவான் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கும் அரசமரத்தை நோக்கி ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று நான்கு ரவுடிகள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய கையில் இருந்த கொட்டாங்குச்சி, விசிறி மற்றும் நியூஸ் பேப்பரை தூக்கி சிதற அடித்து அவரை பந்தாடினர். அப்போது அதையெல்லாம் ஒரு 20 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்களாம். அதில் சில தெரிந்த முகங்கள் கூட உண்டு. ஆனாலும் பயத்தினால் அவரை காப்பாற்ற முன்வரவில்லை. இதை பற்றி பகவான் பின்னால் தன் பக்தையிடம் கூறிய போது, இதுதான் உலகம், யாரையும் நம்பிவிடாதே என்று சொல்வார். அவர் உடலெல்லாம் காயம் ஏற்பட்டும் அந்த அடிகளை கூட இறைவன் ஆசீர்வாதங்கள் என்றே ஏற்றுக்கொண்டார். அவர்கள் அடிக்கட்டும், நாம் அப்பா வேலையை பார்ப்போம் என்று விட்டு விடுவாராம். புன்னை மரத்தடியில் 17 வருடங்கள் கழிந்தது. மேலும் மேலும் கூட்டம் வர ஆரம்பித்த நிலையில் பக்தர்களால் கொதிக்கும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் நம் பகவானை போல உட்கார முடியவில்லை. அதனால் விரைவில் சன்னதி தெருவில் வீடு ஒன்றை வாங்கி அவரை அதில் சென்று இருக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டி நின்றனர். 1976 பகவான் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அந்த வீட்டில் சென்று வசிக்கலானார். ஆனால் யாரையும் தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. கட்டி பிடிக்க முடியாத காற்றை போல இருந்தார். நம் பகவானுடைய சன்னதி தெரு வீட்டை பற்றி மா தேவகி மாதாஜி அவர்கள் விவரிப்பதை பார்ப்போமா? பகவானுடைய சன்னதி தெரு விசேஷங்கள் சற்று பார்ப்போம். சன்னதி தெரு வீடு எப்படி இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். வாசலிலே அந்த வராண்டாவில் ஒரு நீண்ட ஜன்னல் குளிர்ந்த மாலைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த சிறிய வராண்டா ஒரு பக்கம் ஒரு 8-9 பேர் கூட உட்கார முடியாது. அது எல் ஷேப்பில் இருக்கும். உள்ளே சென்றால் இதுவரை நாம் பார்த்திருக்க முடியாத ஒரு அதிசய காட்சி. தெய்வீகம், சாதாரண சாமான்கள் என்று நாம் நினைக்கும் வகைராக்களும் அங்கே இணைந்து கிடக்கும். ஒரு புறம் அங்கே ஒரு சின்ன ரேழி என்று சொல்வார்கள். அந்த வராண்டாவை கடந்து உள்ளே சென்றால் சின்ன ரேழி இருக்கும். அது இருட்டாக இருக்கும். அங்கே வெளிச்சம் வருவதற்கே வழி இல்லை. கதவை திறந்தால்தான். அதை தாண்டினால் ஒரு பெரிய கூடம், நீண்ட கூடம். அங்கே புத்தகங்கள், செய்தித்தாள்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடக்கும். ஓரிடத்தில் நிறைய பாட்டில்களும் பகவானுக்கு வந்த காணிக்கையாய் வந்தவை, சின்ன சைஸிலிருந்து பெரிய சைஸ் வரும் குவிந்து கிடக்கும். ஒரு பக்கம் சிகரெட் டப்பாக்கள் குவிந்திருக்கும். இன்னொரு பக்கம் நெருப்பு பட்டி குவிந்திருக்கும். கன்னி பேக்ஸ் என்று சொல்வார்கள்வா, சாக்கு துணி. அந்த சாக்கு துணியை வாய் எடுத்து ஒரு கட்டு கட்டி அதை தலையணையாக வைத்திருப்பார். கீழே ஒரு சாக்கு விரிக்கப்பட்டிருக்கும். அதுவே நம்முடைய பகவானின் படுக்கை. இதன் நடுவே எத்தனையோ விஷயங்கள் இறைந்து கிடக்கும். ஒரு கிழிந்த பாய் விரித்திருப்பார். வரும் விருந்தினர்
அந்த கிழிந்த பாயில் பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கும். ஓட்டைகள் தான் ஜாஸ்தி, பாய் கம்மியாக இருக்கும். அங்கெல்லாம் தூசி படர்ந்து இருக்கும். ஒரு அலுமினிய குவளை வைத்திருப்பார், ஒரு மண்பானை வைத்திருப்பார் தண்ணிக்காக. சில படங்கள் மாட்டியிருக்கும். எல்லா அங்கு இருக்கும் இந்த சில படங்களை தவிர ஒரு அதிசயமான விஷயம், ஒரு 17 படங்கள் பகவானுடைய படம், அதுவும் ஒரே மாதிரியான போட்டோ வரிசையாக மாட்டியிருக்கும். அவரை பார்த்தோமானால் அவரும் கிழிந்த ஆடைகளைத்தான் ஆங்காங்கே சேஃப்டி பின் என்று சொல்லுவோம் அல்லவா, அதை போட்டு கீழ்சலை மறைத்திருப்பார். அழுக்கு அழுக்காக கண்ணங்கரையில் என்று சில வஸ்திரங்கள் ஆங்காங்கே தொங்கும் ஆணியில். ஆரம்ப நாட்களில், ஆரம்ப வருஷங்களில், பல வருஷங்கள் எந்த பக்தர்கள் வந்தாலும் உள்ளே செல்லும் பாக்கியம் கிடைத்தது அவர்களுக்கு. அங்கே பகவானோடு இரவுகளில் தங்குவதற்கும் பகலில் சில மணி நேரங்கள் தங்குவதற்கும் சில குறிப்பிட்ட பக்தர்களுக்கு அவரோடு இணைந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டியது. ஆனால் பிறகு 86 நான் வந்தேன். அப்பொழுதெல்லாம் வராண்டாவில் தரிசனம் ஆரம்பித்து விட்டேன். வருபவர்களை வராண்டாவில் தான் உட்கார வைப்பார். அங்குதான் அவருடைய அருளாட்சி, ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி நடக்கும். அந்த சின்ன வராண்டாவில் அப்பொழுதெல்லாம் எந்த ஒரு டைமும் கிடையாது. இந்த நேரத்திற்கு தான் பகவானை பார்க்க வேண்டும், இப்பொழுதுதான் அவர் கிடைப்பார் என்றெல்லாம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். நமக்கு அருள் இருந்தால், பாக்கியம் இருந்தால் அவருடைய தரிசனம் கிட்டும். அவரோடு உட்கார்ந்திருக்கும் அந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் வாசலிலேயே யாரையாவது சொல்லியும் அனுப்பிவிடலாம். அவரே நேரே வந்து இந்த பிச்சைக்காரன் பிஸியாக இருக்கிறான், நீங்கள் செல்லலாம் என்று சொல்லிவிடுவார். தேனில் எல்லா புஷ்பரசங்களும் ஒடுங்குவது போல இறை அவதாரமான பகவான் யோகிராம் சுரத்குமாரிடம் பலதரப்பட்ட அடியவர் கூட்டம் குழுமுவதில் அதிசயமா என்ன? சன்னதி தெருவில் ஆரம்ப காலங்களில் பக்தர்களை உள்ளே அழைத்து சென்ற பகவான் பின் வீட்டின் முன்னால் உள்ள சின்ன வராண்டாவில் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பக்தர்கள் யார் வந்தாலும் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள். சில சமயம் முழுமையாக புகைத்து விடுவார்கள். சில சமயம் அரை சிகரெட் மட்டுமே. மற்றும் சில சமயங்களில் வெறுமே பற்ற வைத்து அணைத்து விடுவார்கள். என்ன கணக்கு என்று அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவர் புகை பிடித்தால் புகை வாசனையோ, ஏன் புகையோ கூட வெளிவராது. அவருடைய புகைப்பிடிப்பில் நம் கெட்ட கர்மங்கள் எரிக்கப்படும், நம் பிரச்சனைகள் தீரும். ஒரு முறை ஒரு வெளிநாட்டவர் நேரடியாக ஏன் சுவாமி புகைப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது பகவான் சொன்னார், பப்பா ராமதாஸ் இந்த பிச்சைக்காரனுக்கு உன்மத்த நிலை கொடுப்பதற்கு முன்பு இந்த பிச்சைக்காரனுக்கும் புகைப்பிடிப்பதே பிடிக்காது. யாராவது இவன் இருக்கும் இடத்தில் சிகரெட் குடித்தால் இந்த பிச்சைக்காரனுக்கு பாந்தி வந்துவிடும், அங்கிருந்து ஓடிவிடுவான். ஆனால் இறை பைத்தியம் பிடித்த பிறகு மக்களுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவர்களுக்காக வேலை செய்வது கஷ்டமாக இருந்தது. அதனால் சிகரெட் குடிக்கலாம் என்று அப்பா சொல்லிவிட்டார் என்றார். 4 பேர் மட்டும் வராண்டாவில் இருக்கும் போது சில சமயம் அங்கே கேட்டில் இருக்கும் பையனை 8 டீ வாங்கி கொண்டு வர சொல்வார். அந்த டீ வருவதற்குள் 8 பேர் கூடிவிடுவர். டீயையும் எல்லோரும் அமர்ந்திருக்கும் வரிசைப்படி கொடுக்க மாட்டார். இங்கொன்றும் அங்கொன்றுமாக மாற்றி மாற்றி வைப்பார். நாம் அவர் வைத்தபடி எடுத்து கொள்ளாமல் மாற்றிவிட்டால் கடும் கோபம் கொள்வார். நம்மை எழுந்து போக சொல்லிவிடுவார். அவர் ஆசிர்வாதத்தை இழக்க நேரிடும். ஹில்டா சால்டன் என்ற நியூயார்க்கை சேர்ந்த தபஸ்வினி அம்மா ஒருவர் யோகிராம் சுரத்குமார்
ஒரு டீ கப்பை நகர்த்தும் போது அதோடு பிரபஞ்ச அளவில் கோள்களோ அல்லது ஒரு நாட்டின் பல நிகழ்வுகளோ நகரும், அதற்குரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லுவார். அவர் செய்வது அனைத்தும் நமக்கேற்ற ஆசிர்வாதமே. அவர் முன் நம் அகங்காரம் வாலாட்டாமல் சுருண்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அவர் குளிப்பதே இல்லை. சில முறை உடை மாற்ற ஒரு வருடம் கூட ஆகிவிடும். இந்த நிர்மல கங்கையின் அழுக்கு நம்மை தூய்மையாக்கும் சக்தி கொண்டதல்லவா? ஆரம்ப காலங்களில் நம் பகவான் ஒரு கட்டு மயிர்பீலி வைத்திருப்பார். பகவானின் இடதுகை ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சதா ஜபம் செய்வது போல அசைந்து கொண்டே இருக்கும். அவருடைய ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் பணி நடந்து கொண்டிருந்தது. அவருடைய சன்னதியில் சட்டென்று யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. அவருடைய கோபம் கூட பக்தர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமே. திட பக்தி உள்ளவர்களும் பக்தியே இல்லாவிடினும் அதிக பிரச்சனையோடு வருபவர்களும் சுலபமாக உள்ளே செல்ல முடியும். ஆனால் அவரை சோதனை செய்ய செல்பவர்கள் பாடு திண்டாட்டம்தான். அவர் முன் 100,000 பேர் இருந்தாலும் அவரவர் மனதில் உள்ள எண்ணங்கள் அவருக்கு அத்துப்படி. ஈசான்ய மடத்தருகில் உள்ள கல்லறைகளில் ஒரு சமயம் பகவான் ஒரு மேடையிலிருந்து மற்றொரு மேடைக்கு தாவி தாவி சுழன்று சுழன்று ஆடி தன் வாயாலேயே உடுக்கை ஒலி எழுப்பி நர்த்தனம் செய்தார். அது சிவ தாண்டவமாய் கண்கொள்ளா காட்சியாய் மெய்சிலிருக்கும் அனுபவமாய் இருந்ததாக பார்த்த பக்தர்கள் சொன்னார்கள். சன்னதி தெருவில் இவரது திருவருளை நாடி ஏழை எளியவர்களிலிருந்து மெத்த படித்தவர்கள், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், நடிக நடிகையர், விஞ்ஞானிகள், இசைக்கலைஞர்கள், அருளாளர்கள், ஆன்ம சாதனை செய்பவர்கள் என்று பல தரப்பினரும் வந்தனர். நம் முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி திருவண்ணாமலை வந்தபோது நம் பகவானின் அருளாசியை பெற்று கொண்டார். இன்னொரு முன்னாள் பிரதமர் திரு சந்திரசேகர்ஜியும் நம் பகவானுடைய அருளை நாடி திருவண்ணாமலை வந்து சென்றார். மேலும் கேரள கவர்னர் பா ராமச்சந்திரன் அவர்களும், சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் இந்தியா திரு ஆனந்த் அவர்களும், திரு பாலகிருஷ்ணா அவர்களும், மற்றும் பல ஹைகோர்ட் ஜட்ஜிகள், அட்வொகேட்டுகள், மேல்மட்ட அதிகாரிகள் நம் பகவானிடம் வந்து ஆசி பெற்று சென்றுள்ளனர். தமிழகராதி இயற்றிய திரு பெரியசாமி தூரன், பன்மொழி புலவர் தேபோ மீனாட்சி சுந்தரனார், ஸ்லேடையில் புகழ்பெற்ற திரு கீவாஜா அவர்களும் பகவானால் ஈர்க்கப்பட்டது மட்டுமின்றி பல அருமையான பாடல்களை பகவான் மேல் இயற்றியுள்ளனர். திரு கீவாஜாவின் 1024 சிறந்த பாடல்கள் பகவானின் முன் கடகடவென்று அருவி போல் கொட்டியவையே. நம் பகவான் அவர்களுக்கு திரு ஞானானந்தகிரி சுவாமியுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவர் தன் பக்தர்கள் முன்னிலையில் ஒரு முறை நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரை மகான் கபீரின் அவதாரம் என்று அறிவித்தார். இருவரும் சேர்ந்து நிகழ்த்திய லீலைகள் பல இன்றும் பக்தர்களால் பரவசத்துடன் பேசப்பட்டு வருகின்றன. காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு நாளைக்கு 5 முறை குளிப்பதுண்டு. நம் பகவானோ 47 வருடங்களில் ஸ்நானம் செய்தது அபூர்வம். இருப்பினும் இருவரும் கடவுளில் ஒன்றியவர்கள். பரமாச்சாரியார் நம் பகவானை அவ ரொம்ப மேல இருக்கா என்று கூறியுள்ளார். இருவரும் சேர்ந்து நிகழ்த்திய லீலா அனுபவங்கள் சுவை மிகுந்தவை. மாதா அமிர்தானந்தமயி நம் பகவானை பற்றி உலகில் மக்களின் ஏற்றத்திற்காக ஓயாது உழைக்க வந்த பெரிய அவதூதர் என்று சொல்லியுள்ளார். புரவிபாளையம் கோடி சுவாமிகள் இசையமைப்பாளர் திரு இளையராஜாவிடம் அவர் ஓர் அவதார புருஷர் என்று 2 முறை கூறினாராம். கணேஷ்புரி சுவாமி முக்தானந்தா நம் பகவான் அவரை நமஸ்கரித்த போது தடுத்து, நீங்களும் நானும் ஒன்றே அல்லவா என்று சொல்லியுள்ளார்.
சிருங்கேரி ஆச்சாரியார் நம் பகவானை பெரிய ஞானி என்று பாராட்டியுள்ளார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி, சத்யசாய் பாபா, பரனூர் மகாத்மா, கிருஷ்ண பிரேமி போன்றோர் இறை நட்பு கொண்டிருந்தவர்கள். ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் நம் பகவானை தன் மூன்று குருநாதர்களில் ஒருவராக ஏற்று வணங்கி வருகிறார். இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவர்களும், பாடகர் திரு ஜெயசுதாஸ் அவர்களும், எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்களும் நம் பகவான் யோகிராம் சரத்குமாரை தரிசித்து அவரது அருளாசியை பெற்றுள்ளனர். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् धर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय सम्भवामि युगे युगे. माय मास्टर स्वामी रामदास की जय. माता जी कृष्णाबाई की जय. சன்னதி திருவீட்டில் 17 வருடங்கள் பகவானின் இறையாட்சி தொடர்ந்து நடந்து வந்தது. சரியான சாப்பாடு இல்லாததாலும் கடும் உழைப்பினாலும் பகவானுடைய சரீரம் சிறிது சிறிதாக பலவீனமடைந்து 1993 கடும் ஜுரத்திற்கு ஆளானார். அந்த வருடமே சுவாமியின் சம்மதத்துடன் ரமண நகரில் 3.5 ஏக்கரில் அப்போதைய டிரஸ்டி திரு ஜனார்த்தனால் பக்தர்கள் ஒத்துழைப்போடு ஒரு நிலம் வாங்கப்பட்டு ஆசிரமம் உருவாக ஆரம்பித்தது. தன் உடல் நலக்குறைவின் காரணத்தாலும் தன் சரீரத்திற்கு அதிக வருடங்கள் இல்லை என்று அறிந்திருந்ததாலும் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று பக்தர்களுக்காக ஆசிரமம் அமைக்க நம் பகவான் சம்மதித்தார். 1993 நவம்பர் மாதம் பகவானுடைய உடல் நலம் குன்றிய நிலையில் சன்னதி திருவீட்டில் நிரந்தரமாக தங்கி அவரை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாததால் மாதேவகி அவர்கள் சுதாமா இல்லத்திற்கு வரும்படி மிகவும் பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்ள அங்கு 3 நாட்களுக்கு மட்டுமே இருக்க சம்மதித்து சுவாமி சுதாமா இல்லத்திற்கு எழுந்தருளினார். ஆனால் உடல் நலம் மிகவும் மோசமாக இருந்ததால் பகவானுடைய பக்தர் நியூரோ சர்ஜன் திருச்சூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அழைக்கப்பட்டார். அவர் சுதாமா சகோதரிகளின் அழைப்பை ஏற்று சுதாமா இல்லத்தில் நம் சுவாமிக்கு சிகிச்சை அளிக்க ஓடோடி வந்து 1 வாரம் தங்கியிருந்தார். அவர் பகவான் உடல்நிலையைக் கண்டு காற்றும் வெளிச்சமும் உள்ள இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 4 சுதாமா சகோதரிகளும் அதை பெரும் பாக்கியம் என்று நெகிழ்ந்து பகவானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய பகவானும் சம்மதித்து அங்கேயே தன் உறைவிடத்தை வைத்து கொண்டார். சுதாமா வராண்டாவில் அவர் நடத்திய இறையாட்சி மெல்ல மெல்ல கூட்டம் சேர அங்கு இடம் போதாமல் ஆசிரமத்திற்கு மாற்றப்பட்டது. 1994 பிப்ரவரி 26 ஆசிரம பிரதான் மந்திரிக்கு ஆனந்தாசிரமம் சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் வருகை தந்து அடிக்கல் நாட்டினார். அதன்பின் திரு என்எஸ் மணி அவர்கள் ஆசிரம டிரஸ்டி பொறுப்பை ஏற்று கட்டிட அமைப்புகளை பகவானின் அருளாசியோடு கவனித்து வந்தார். பிரதான் மந்திர் கட்டி முடிக்கும் வரையில் முதலில் பழைய தர்ஷன் மந்திரிலும் பின்பு தற்போதைய ஆசிரம உணவு கூடத்திலும் கடைசியில் பிரதான் மந்திரிலும் பகவானுடைய தரிசனம் தொடர்ந்தது. 1996 பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களை தன் ஆன்மீக வாரிசாக நியமித்தார். 1999 தினசரி சாது போஜனமும் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள ஏழை மக்களுக்காக மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இலவச மருத்துவ சிகிச்சையும் மற்றும் மாதேவகி வேத பாடசாலையையும் நம் பகவான் தொடங்கி வைத்தார். 1999
பகவானுடைய உடல் நலம் குன்றத் தொடங்கியது. அடிவயிற்றில் ஆரம்பித்த புற்றுநோய் விரைந்து பரவத் தொடங்கியது. நம் பகவானுக்கு ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் கூட இஷ்டமில்லாதிருந்தும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் உடலை சிகிச்சைக்கு உட்படுத்தி கொண்டார். சென்னை டாக்டர் ரங்கபாஷ்யம் கிளினிக்கில் அறுவை சிகிச்சை நடைபெற்று உடல் ஓரளவுக்கு தேறி ஆசிரமம் திரும்பி வந்த பகவானுக்கு மீண்டும் உடல் நலம் சிறிது சிறிதாக குன்றி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது மாதேவகி அவர்கள் பகவானிடம், எப்போதும் எல்லோர் நன்மைக்காகவே பாடுபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று கண்ணீர் மல்க கேட்டபோது நம் பகவான், தந்தை உலகத்தில் எதையோ சரி செய்வதற்காக இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த துன்பம் தந்திருக்கிறார் என்று பலஹீனத்திலும் புன்னகையோடு கூறினார். நம் பகவான் நமக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த உடல் இல்லை என்றால் இன்னும் நன்றாக வேலை செய்ய முடியும் என்பதே அது. 22/2001 அன்று நம் பகவான் பூத உடல் துறந்து மகா சமாதி அடைந்தார். அவர் பக்தர்கள் அனைவரும் தாங்க முடியாத துன்ப வெள்ளத்தில் வீழ்ந்தனர். நம் பகவான் சரீரத்தில் இருந்தபோது நடத்திய அற்புத லீலைகளை எழுத தனி புத்தகமே போட வேண்டும். அதே மாதிரியான அற்புதங்கள் இன்றும் அவர் நாமத்தால் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு பக்தர்களின் அனுபவங்களே சாட்சி. பகவான் நம் ஆசிரமத்தை பற்றி கூறும்போது, இந்த ஆசிரமத்தில் நுழைந்தவர்கள் யாரும் ஒருபோதும் வெறும் கையோடு திரும்ப மாட்டார்கள். அவர்கள் மேல் என் தந்தையின் அருள் மழையாக பொழிகின்றது. அதை அவர்கள் உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, இது சத்தியம் என்று கூறியுள்ளார். யோகிராம் சுரத்குமார் என்னும் அவருடைய திவ்ய நாமம் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருந்து அதை ஜபிப்பவர்களுக்கு உதவி, வழிகாட்டல், பாதுகாப்பை தந்து வருகிறது. அவருடைய ஆசிரமம் தெய்வ திரு ஜஸ்டிஸ் அவர்கள் வழிகாட்டியபடி பக்தர்கள் வரும் புனித ஸ்தலமாக எல்லோருக்கும் அமைதி, ஆனந்தம், தொண்டு ஆகியவற்றின் உறைவிடமாய் விளங்கி வருகிறது. அனைவரும் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தையும் பாதத்தையும் இருக பற்றி கொண்டு இடைவிடாது அவர் ஸ்மரணையில் இருந்தபடி நம் வாழ்வை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து சூக்ஷம வடிவில் நம் எல்லோருக்கும் சதா அருள் செய்து கொண்டு நம் அருகாமையிலேயே இன்றும் வாழ்ந்து வரும் நம் பகவானே பக்தர்களின் வாழ்வு. பகவான் யோகிராம் சுரத்குமாரின் திருவருள் என்றும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது உறுதி. நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் லீலா வினோதங்களை எண்ணி மனதில் அவர் ரூபத்தையே நினைத்து அவர் திருநாமத்தையே மலர்களாய் அவர் மலரடியில் சமர்ப்பணம் செய்வோம். தன்னையே துறந்து குரு பகவானின் அன்பு சேவையில் குருபக்தியே உருவான தேவகி அன்னைக்கு அநேக நமஸ்காரங்கள். காருண்யமூர்த்தியான யோகிராம் சுரத்குமார் திருவடிக்கு சதா நமஸ்காரம். நமஸ்காரம். குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். My father's blessings to all of you. My father's blessings are. My father's blessings are. இந்த காணொளி நமது மதிப்பிற்குரிய மா தேவகி மாதாஜி அவர்கள் எழுதிய பகவானின் வாழ்க்கை சரிதம் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த காணொளியை உருவாக்க உதவி செய்த அனைத்து பக்தர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி.